ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கம் மஞ்சம்பாடியில் அமைந்துள்ள விஎஸ்ஐசக் கல்வி குழுமங்களின் கல்லூரி பேராசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. அதைத் தொடர்ந்து ஐசக் கல்வி குழுமங்களின் தலைவர் ஐசக் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, டிசம்பர் 21 காலை 11 ஐசக் கல்வியியல் கல்லூரியில் படித்த பிஎட் மற்றும் எம்எட் படித்த 500 மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடக்கிறது. இந்த விழாவில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசுகிறார். அதைத் தொடர்ந்து அன்று மாலை 3 அரக்கோணம் மின்டர்பேட்டை கண்ணன் நகரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள தேவாலயத்தை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைக்கிறார். பின்னர் புதிதாக திறக்கப்பட்ட தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு பேராயர்களுக்கு வெகுமதி வழங்குகிறார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐசக் கல்வி குழுமம் செய்து வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். 21-12 அன்று பிஎஸ் ஐசக் கல்வியியல் கல்லூரியில் பிஎட் எம்எட் படித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது. காலையில் 11 ஒரு மணி வரைக்கும் இந்த பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் அவர்கள் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பட்டமளிப்பு விழா முடிந்த பிறகு மாலை 4-7 வரைக்கும் அரக்கோணம் விண்டர்பேட்டை கண்ணன் நகரில் அமைந்துள்ள ஜிசிசிஐ சினாட் அலுவலகத்தின் அருகே உள்ள கட்டப்படுகிற ஒரு ஆலயம் மாண்புமிகு அமைச்சர் திறக்க இருக்கிறார். அதனை திறந்து அங்கு ஜிசிசிஐ பேராயர்களுடைய கிறிஸ்மஸ் விழா அங்கு கொண்டாடப்படுகிறது. ஆலயத்தை திறந்து அனைத்து பேராயர்களுக்கும் ஜிசி சார்பாக கிறிஸ்மஸ் வெகுமதிகளும் கிறிஸ்மஸ் விழாவும் நடைபெறுகிறது. அதில் மாண்புமிகு அமைச்சர் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஆகினால 2 விழாக்கள் வருகிற 21 காலை 11 மஞ்சம்பாடி அடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் உள்ள கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவும், மாலை 3-7 வரைக்கும் அரக்கோணம் கண்ணன் நகரில் அமைந்துள்ள ஜிசிசி சினாட் அலுவலகம் அருகே அமைந்துள்ள புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற தேவாலயமும் திறக்கப்பட்டு அந்த தேவாலயத்திற்குள் கிறிஸ்மஸ் விழாவும் நடைபெறவிருக்கிறது. அந்த கிறிஸ்மஸ் விழாவில் ஆலயத்தை திறந்து வருகின்ற ஜிசிசி பேராயர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் அவர்கள் வெகுமதிகளை வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.